பிளாக் பண்ணிடலாம். 1000 ரூபா ஹோல்ட் பண்ணிக்கலாம், பிளாக் பண்ணிக்கலாம். ஒரு 2 லட்சம் ரூபா முன்பணம் இருந்தா போதும், இங்க 2 BHK பண்ணிடலாம். வெறும் 2 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா வரும். 3 லட்சம் ரூபா இருந்தா போதும், 3 BHK கட்டிடலாம். அப்ப 4 லட்சம், 4 லட்சம் ரூபா, 4 BHK பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் 1950 ரூபா சதுரடி கட்டி கொடுக்குறோம். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், வேலைக்கு போற போக்குவரத்து, சோ இதெல்லாம் எப்படி நீங்க சொல்லுங்களேன்? பஸ் 24 hours இருக்கு மெயின் ரோட்ல, 5 நிமிஷம் கூட ஆகாது. எவ்வளவு அடியில தோணா தண்ணி வரும் சொல்லுங்களேன்? ஷட்டில் கார்க்கு கோர்ட் பண்ணிருக்கோங்க. ஓ, நம்ம இந்த இடத்துல இது பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்குமா அப்படிங்கிறது இருக்கும். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன நம்ம சொல்லலாம்? வீடு வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம மாதிரி மிடில் கிளாஸ்க்கு நம்ம லைஃப் டைம்ல ஒரு அச்சீவ்மெண்ட், ரொம்ப பெரிய ஒரு இதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம வெளியில் எங்கெங்கயோ போய் பார்க்கும்போது ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும், அந்த மாதிரி நிறைய சங்கடங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு நம்ம வந்திருக்கூடிய சைட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, நான் இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்கோ அது இல்லாமல் நான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். அட் த சேம் டைம் உங்களுடைய நாலேஜ் எனக்கு இருக்குமாங்கிறத தெரியாது, ஏன்னா ஒரு சிலவங்க நல்ல பெரியவங்களாக இருப்பீங்க, உங்கள் நாலேஜ் எனக்கு இல்லாமல் இருக்கும். நான் அதான் கேட்க ஒரு விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் பற்றின உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளுக்குள்ளே போகலாம், எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க. ஸோ அண்ணன் தான் வந்து நீங்கள் நம்ம கூட டீட்டெயில்ஸ் கொடுக்குறக்க வந்து காரணம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். முதல் கேள்வி, இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்களேன். கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ஊட்டி போகிற ரோட்டில், பெருநாயக்கம்பாளையம் தாண்டி மத்தம்பாளையத்தில் தான் இருக்கும். பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து இப்போ கோயம்புத்தூர் எடுத்துட்டோம்னாலும் மேட்டுப்பாளையத்தில் சார் நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கு, அங்கே விட்டுட்டு மத்தம்பாளையம் சூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன சார் ரீசன் நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ கோயம்புத்தூரே மக்கள் நிறைய பேர் விரும்பப்படுறாங்க, வெளியூரில் தான் வாங்குறாங்க. கண்டிப்பாக கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ஒரு பிளேஸ், பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிளைமேட் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இப்போ வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், லோக்கல் ட்ரெயினாக இருக்கட்டும், அக்சசபிலிட்டி மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு நல்லாயிருக்கும். மத்தம்பாளையம் வந்து இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்க லொக்கேஷன். நம்ம ப்ராஜெக்ட் நேமுங்கண்ணா, நம்ம ப்ராஜெக்ட் நேம் பிரஸ்டீஜ் டவுன் சொல்லி மொத்தம் 225 சைட்டு கொண்ட 225 சைட்டு. ஆமாம், டோட்டலாக எவ்வளோ ஏக்கர் இருக்கும் தெரிஞ்சுக்கலாங்களா? 8 ஏக்கர் இருக்கு. 8 ஏக்கர் இருக்கு, அதில் வந்து 225 சைட்டாக கொடுக்குறோம். மினிமம் என்ன சென்ட்லேருந்து நீங்கள் கொடுக்குறீங்களா? 1.5 சென்ட்லேருந்து இருக்கு, 1.5 சென்ட், 2.5 சென்ட், 3 சென்ட், 5 சென்ட் இருக்கு, 10 சென்ட் வரைக்கும் வேணா கூட நம்ம எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் வந்து லேண்டாகவும் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வீடாக வேணா அதுவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பீங்க. கண்டிப்பாக மத்தம்பாளையம் வந்து நல்ல பூமிங்கான இது அப்படி மாதிரி. பட் ஆனால் எனக்கு நான் வண்டியில் வரும்போது எனக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் இது ஏதோ ரொம்ப ஒரு ரிமோட்டான ஏரியா மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லலாங்கண்ணா? இப்போ நீங்கள் வீடு வாங்கணும்னு பார்க்குறீங்க. ஆமாம், என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்க? தோராயமாக ஒரு 20 to 30 குள்ள வச்சுக்கோங்களேன் என்னோட பட்ஜெட். இப்போ 20 to 30 பட்ஜெட்னா நீங்கள் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடியூரில் கண்டிப்பாக பண்ண முடியாது. துடியூரில் கண்டிப்பாக பண்ண முடியாது. பெருநாயக்கம்பாளையத்துலையும் கொஞ்சம் நல்லா அது இருக்காது, பண்ண முடியாது. அடுத்து மத்தம்பாளையத்தில் தான் மெயின் ரோடு வந்து 1.5 கிலோமீட்டரில் பண்ண முடியும். அது ஏன் அப்படி சொல்கிறீங்க தெரிஞ்சிக்கலாமா? எங்களுக்கு எதாவது கால்குலேஷன் மாதிரி பண்ணி சொல்ல முடியுங்களா? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, டபுள் போட்டும் இல்லை எல்லாத்துக்குமே வந்து ஒரு 2 BHK காமனாக வேணும். ஒரு சில 1 BHK ஒரு போடுவாங்க, ஒரு 3-4 BHK பண்ணுவாங்க. ஒரு 2 BHK எடுத்துட்டோம் அப்படின்னா சரிங்களா, ஒரு 725-750 ஸ்கொயர் ஃபீட்டாக கட்டணும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம இங்கே வந்து 1950 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1950 ரூபாய்க்கு பண்ணுறோம். ஜென்ரலாக வந்து ஒரு 2200-2300 ரூபா இல்லாமல் பண்ண முடியாது. ஒரு கால்குலேஷனுக்காக ஒரு 2000 ரூபான்னு போட்டோம்னா சரிங்க, ஒரு 750 சதுரடியில் 2000 ரூபா 15 லட்சம் ரூபா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வந்துடும். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே 5 லட்சம் ரூபா வந்துடும். அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை கரையம் பண்ணணும், பிளான பொருள் வாங்கணும், இபி கனெக்ஷன் வாங்கணும், வீடுனா அதெல்லாம் தேவைப்படும் இல்லைங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபா ஒரு குத்து மதிப்பாக கணப்படும்னா ஓகே, 17 லட்சம் ரூபா நீங்கள் வீடு கட்டினா வந்துடும். நீங்கள் காந்திபுரத்தில் கட்டினாலும் சரி, காரமடையில் கட்டினாலும் சரி, எங்கே கட்டினாலும் 17 லட்சம் ரூபா வேணும் வீடு கட்டுறதுக்கு. வீடுக்கு மட்டும், வீட்டுக்கு மட்டும் இல்லை, இப்படி நீங்கள் சொல்லும்போது கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது வீட்டுக்கே இந்த பட்ஜெட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன வச்சிருக்க எதிர்பார்ப்பு வச்சுட்டு கண்டிப்பாக காந்திபுரமோ துடியலூரோ அந்த சைடில் கொண்டு வர முடியாது. இப்போ மீதி இருக்கிற பணத்துக்கு தான் நம்ம இடம் வாங்கணும். ஆமாம், 17 லட்சம் ரூபா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போச்சுன்னா மீதி ஒரு 13-15 லட்சம் ரூபாவில் பண்ணோம் அப்படின்னா ஒரு டபுள் பெட்ரூம்னா ஒரு 2.5 சென்டாவது வேணும் இல்லையா? குறைஞ்சோ ஒரு 3 ரவுண்டாக வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஒரு பார்க்கிங் பண்ணணும், ஒரு கார் நிறுத்துறதுக்கு இடமே இருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கிற பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 6-7 லட்சம் ரூபா, 5-7 லட்சம் ரூபா இதுக்குள்ளே தான் வந்து இடம் வாங்கணும். புரியுது, அப்போ வந்து மற்ற மாதிரி தான் வந்தாகணும். புரியுது. ஸோ இதுதான் வந்து நம்ம கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குங்கிறீங்க. ஆமாங்க. ஆனால் என்னென்னா நிறைய பேர் வந்து காந்திபுரம் பக்கத்துலேயே வேணும்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க, இவ்வளோ தூரம் வரமான யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க, இவ்வளோ தூரம் போனால் தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ரேட் ஏறிடுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இருக்கிற மத்தமலை இந்த பிரஸ்டீஜ் டவுன், இதுலேருந்து எங்களுக்கு ஈஸி அக்சசபிளாக பண்ணக்கூடிய ரோடு வேஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ஊட்டி ரோடு ஓகே, மெயின் ரோடு 1.5 கிலோமீட்டருங்க. 1.5 கிலோமீட்டர் தான், வெறும் 1 கிலோமீட்டர் தான். ஒரு 2-3 நிமிஷம், 5 நிமிஷத்துக்குள்ள போயிடறானு வச்சுங்களேன். 24 hours பஸ் இருக்கு. சரி ஓகே. அடுத்து இன்னொரு ரோடு இருக்கு, லேஅவுட்ல இருந்து இந்த பக்கம் ஒரு 1 கிலோமீட்டர்ல காரமடையில இருந்து ஏர்போர்ட் போற ரோடு இருக்கு, ஒரு அவுட்டர் ரோடு. அப்படியே இந்த ஊட்டியில இருந்து வரவங்க ஏர்போர்ட் டைரக்டா ஏர்போர்ட் போறது, அவிநாஷ் ரோடு போறதெல்லாம் இந்த பக்கம் போய்க்கலாம். அது வந்து நம்ம இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான், இந்த பக்கம் 1 கிலோமீட்டர். ஆமா ஓகே, ஃபைன். இது ரெண்டு ரோடுக்கு இடையில தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. நான் இங்க வந்து ஒரு குடி இருக்கணும் அப்படின்னா நான் வீடு கட்டக்கூடிய இடத்துல இருந்து சுத்தி முத்தி சௌரியமா இருக்கா அப்படின்னு பாப்பேன். உதாரணத்துக்கு ஒரு மளிகை கடை, ஒரு சூப்பர் மார்க்கெட், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், வேலைக்கு போற வர போக்குவரத்து, சோ இதெல்லாம் எப்படி நீங்க சொல்லுங்களேன்? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கும் போது எக்ஸாக்டா கரெக்ட், வீடு கட்டி குடி வர்றவங்களுக்கு இதெல்லாம் வேணும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த ஆர்ச்சில இருந்து ரைட்ல போனோம் அப்படின்னு சொன்னா சாய் வித்யா நிகேதன் ஸ்கூல் இருக்கு. வித்யா நிகேதன் ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம். 5 நிமிஷம் தான். திருவள்ளுவர் பாலிடெக்னிக்
கிளினிக் இருக்கு. அப்படியே லெஃப்ட்ல போனோம், ஆர்ச்சிலிருந்து லெஃப்ட்ல போனோம்னா ஊட்டி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, கிரைஸ்த கிங் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, கிரைஸ்த கிங் காலேஜ் இருக்கு. அப்புறம் மெயின் ரோட் வந்து லெஃப்ட்ல போயிட்டோம் அப்படின்னா தமிழ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, ரைட்ல போனா சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ்ல ஒரு 5 to 10 நிமிஷம் தான் இங்க இருந்து போறதுக்கு. ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னா 15 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா போய் லெஃப்ட்ல போனா வீரவாண்டி பிரிவுல ஹாஸ்பிட்டல் இருக்கு, காரமடையில இருக்கு. 15 நிமிஷத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ரயில்வே ஸ்டேஷன் வீர காரமடையில இருக்கு. பஸ் 24 hours இருக்கு மெயின் ரோட்ல, 5 நிமிஷம் கூட ஆகாது. முன்னாடியே வந்து மெடிக்கல் ஷாப் இருக்கு, கிளினிக் இருக்கு, சூப்பர் மார்க்கெட் எல்லாமே வந்து மெயின் ரோட்ல அக்சஸபிளா பண்ணிக்கலாம். நம்ம ரேட் நம்ம லேவுட்க்கு வெளியில வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா மளிகை கடை இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து குடியிருப்பு பகுதியில் நடுவில் தான் நம்ம இருக்கோம் இல்லையா, சுத்தி வந்து சரௌண்டிங்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன ஏரியாஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம சைட்ல இப்ப வரைக்கும் தோறாம எவ்வளவு புக்கிங்ஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ மொத்தம் 225 சைட்டு, 100 சைட் வரைக்கும் 50% வரைக்கும் புக் ஆயிருக்கு, நிறைய வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னும் பிளாட் இருக்கு. ஓகே, சோ இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு வீடு நம்ம எடுத்துக்கிறோம், இது ஆக்சுவலா 3 BHK தெரிஞ்சுக்கலாங்களா? 3 BHK வீடு, 2.5 சென்ட் இடத்துல கட்டிட்டு இருக்கோம். ஓகே, பார்த்துட்டு இருக்க மக்கள் அதே மாதிரி வெளியில எல்லாம் போகாம நம்ம கிட்ட வரணும் அப்படின்னா இதை காட்டிலும் வேற என்னென்ன உங்க சைட்ல ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் வேற ஏதாச்சும் ஸ்பெஷலான இதெல்லாம் கொடுக்கலாங்களா? சரி, என்ன நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 4 பக்கம் வந்து விசாரிச்சு பாத்தீங்கனாலே உங்களுக்கு எது பெஸ்ட் எது சூட்டபிள் நம்ம தெரிஞ்சிடும். ஓகே, சோ நம்ம இதுல என்ன ஹைலைட்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு டெவலப்மெண்ட் வந்து எல்லாமே நல்லா நீட்டா பண்ணிருக்கோம். ஓகே, ரெண்டாவது லீகல் கிளியரா இருக்கு, மூணாவது கன்ஸ்ட்ரக்ஷன் 1950 ரூபாய் சதுரடி கட்டி கொடுக்குறோம். இது வந்து நம்ம கேமரா கால சொல்றது இல்ல, நம்ம என்ன பண்ணி கொடுக்கணும் எல்லாமே வச்சிருக்கோம், போர்டே வச்சிருக்கோம். ஓ, எல்லா பக்கமும் ரைட் ரைட் உள்ள நுழைஞ்சாலே அந்த போர்டை தாண்டி தான் வரணும். 1950 ரூபாய்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க தெரிஞ்ச கொஞ்சம் ஒரு சில என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நான் கட்டிக்கிறேன் அப்படிப்பாங்க, தாராளம் படம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம், அது தேவையான சப்போர்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துறோம். சோ இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 லட்ச ரூபா முன்பணம் இருந்தா போதும் இங்க 2 BHK பண்ணிடலாம். 2 லட்ச ரூபா வரும், 3 லட்ச ரூபா இருந்தா போதும் 3 BHK கட்டிடலாம். அப்ப 4 லட்ச ரூபா வேற லெவலா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஆஃபர் எங்க வெளியில எது கொடுக்கல, பரவாயில்ல நல்லா பண்றீங்க, இதை காட்டிலும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கணும். இருந்தா தான் இஎம்ஐ கட்டணும் இல்லையா? அவங்க கண்டிப்பா கண்டிப்பா இஎம்ஐ எடுத்துட்டோம் அப்படின்னா லேண்டுக்கு ஹவுஸுக்கு தோறாம என்ன வரும்? இடம் மட்டும் வாங்கணும்னு வச்சுங்களேன், ஒரு 1.5 சென்ட் இடம் வாங்கினா ஒரு 8000 ரூபா இஎம்ஐ வரும். ஓகே, ஒரு 2.5 சென்ட் வாங்கணும் ஒரு 12000 ரூபா வரும். ஓகே, வீடுங்கிறப்ப அவங்க கையில எவ்வளவு என்ன பட்ஜெட்ல பிளான் பண்றாங்க, இடம் அவங்க தான் சூஸ் பண்ண போறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்குன்னு பாத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி மேக்ஸிமம் லோன் நம்ம அவைல் பண்ணி 90% கொடுத்துடலாம். சரி, ஓகே. அதே மாதிரி நம்ம சைடோட அமினிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது அப்படி சும்மா எங்களுக்கு நடந்துட்டு சொல்றீங்களா? தாராளமா. சோ இப்ப பாத்தீங்கன்னா ரோடு வந்து நல்ல அகலமான ரோடு போட்டுருக்கோம். தோறையுமே எவ்வளவு ஃபீட்னு தெரிஞ்சுக்கலாங்களா? 33 ஃபீட் இருக்கு, 30 ஃபீட், 23 ஃபீட், இந்த மூணு அளவுலயும் போட்டுருக்கோம். மழை தண்ணி போட்டோம் போறதுக்காக ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணிருக்கோம். புல்லு நம்ம ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் ஒரு தண்ணி நிக்காது, கம்ப்ளீட்டா வெளில போயிடும். இப்ப குழந்தை விளையாடுறதுக்கு பார்க் டெவலப் பண்ணிருக்கோம், அங்க பார்க் இருக்கு. ஓகே, இது போக இப்ப நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கிறது எவ்வளவு? இப்ப இங்க நம்ம நின்று இடத்துல இது ஒண்ணு இருக்கு, அது பக்கத்துல 2. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது வீடு, அந்த வீடு பக்கத்துல ஒரு வீடு ஆயிட்டு இருக்கு. ஓ, இதுக்கு அன்சர் இருக்குங்களா? ஓ சரி சரி சரி, இருக்கு. அப்புறம் அங்க 4-5 வீடு ஆயிட்டு இருக்கு. தண்ணி வசதி எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதோ அந்த ஓவர் ஹெட் டேங்க் பண்ணிருக்குமே, பண்ணி எல்லா சைடுக்கு வாட்டர் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓ, இண்டிவிஜுவல் சைடுக்கு எல்லாமே இருக்குமா? ஓகே, ஏதாச்சும் ஒரு பைப் ஏதாவது டம்மி போட்டுருக்கு, அங்க இருக்கு, அங்க இருக்கு பைப். அதே மாதிரி இங்க நமக்கு எவ்வளவு அடியில தோணா தண்ணி வரும்னு சொல்லுங்களா? 120 அடியில தண்ணி இருக்கு, 120 அடியில தண்ணி இருக்கு. ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் சைட்டுக்கும் முன்ன சொன்ன மாதிரி டேப் வசதி கொடுத்துறாங்க, அந்த டிரைனேஜும் கொடுத்துறாங்க, ட்ரீ பிளான்டேஷன் கொடுத்துறாங்க. சும்மா ஓபன் பண்ணலாம், நல்லா செம்மன் பூமி தான், தண்ணி நல்லா இருக்கும். களிமண்ணா தான் கொஞ்சம் உப்பா இருக்க மாதிரி இருக்கும், நம்ம ஃபில்டர் போட்டு நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி அடுத்து எங்களுக்கு செக்யூரிட்டி எல்லாம் எப்படி? 24 அதான் முன்னாடி ஆர்ச் பண்ணிருக்கோம், அங்க வந்துருக்காரு ஆர்ச். 24 hours செக்யூரிட்டி இருக்கு, செக்யூரிட்டி கேபின் சரி சரி வச்சிருக்கோம், சிசிடிவி கேமரா பிளேஸ் பண்ற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் பண்ணிருக்கோம், ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாமே காம்பவுண்ட் க்ளோஸ்டு. சரி சரிண்ணா. ஓகே, அப்புறம் ஷட்டில் கார்க்கு கோர்ட் பண்ணிருக்கோங்க. ஓ, வயசானவங்களுக்கு வாக்கிங் போறதுக்கு வாக்கிங் ஜாக்கிங் ட்ராக் பண்ணிருக்கோம், குடி வர்றதுக்கு தேவையான எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. சரி, இன்னொரு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த ஏரியா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லா அட்மாஸ்பியர் வேற இருக்கும், ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸா இருக்கு. எவ்வளவு பேர் வந்து வீடுதான் வாங்கணும்னு இல்லாம ஒரு சில என்ஆர்ஐ எல்லாம் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல இது பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்குமா அப்படிங்கிற இருக்கும். அப்படி பாக்கும்போது அவங்களுக்கு என்ன நம்ம சொல்லலாம்? சரி, இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா மத்தம்பாளையம் தான் வந்து நல்ல குரோயிட்டர் லொகேஷன். ஓகே, டெஃபினட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ணலாம், நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், மெயின் ரோட்ல இருந்து நம்ம 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம 6,90,000 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அத சென்ட் வந்து 6,90,000, ஒரு சென்ட் 6,90,000. சரிங்கண்ணா, இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் எடுத்துட்டா கூட மெயின் ரோட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மத்தமாளையத்துல மட்டும் தான் வாங்க முடியும் இந்த ரேட்ல. ஓகே, புரியுது. மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க துடியலூர் இருக்கட்டும், கவுண்டமாளையம் இருக்கட்டும், பெருநாயகமலை நரசிம்மாயகமலை காரமடையா இருக்கட்டும், இதோட ரேட் நல்லா அப்ரிசியேஷன் ஆயிருக்கு இல்லையா? சோ இப்போ வந்து இந்த ரேட்ல கிடைக்குது, இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் போனா இங்கேயுமே ரேட் ஜாஸ்தி ஆயிரும். அதே மாதிரி ஒரு சிலவங்களுக்கு வந்து நமக்கு சைட் வந்து பார்த்துட்டு இந்த புக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? சரி, இருக்கு. என்னன்னு
பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க இடமா பார்க்குறாங்களா வீடாக பார்க்குறாங்களா, வீடுனா 2 BHK 3 BHK சிங்கிள் பிஹெச்கே 4 BHK அப்படிங்கிற பொறுத்து அவங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து லோன் அப்படியே நம்ம செக் பண்ணுறோம். அவங்க எவ்வளோ கையில் பணம் வச்சிருக்காங்க, எவ்வளோ அவங்க வருமானம் இருக்குது, எவ்வளோ லோன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு 2-3 சைட்டை நம்ம பார்க்குறோம், காமிக்கிறோம். அதில் வந்து ஒரு சைட் அவங்களுக்கு இந்த சைட் எனக்கு ஓகேங்க அப்படின்னா 1100 ரூபா கொடுத்து அந்த சைட் வந்து டெம்பரவரியாக ஹோல்டு பண்ணிடுறோம். 1100 ரூபா கொடுத்து ஹோல்ட் பண்ணிக்கலாம், பிளாக் பண்ணிக்கலாம் ஒரு வாரம் 7 நாள் வரைக்கும். ஏன் இந்த 7 நாள் வரைக்கும் எதுக்கு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒரு ஃபைனல் பண்ணுறது டக்குன்னு நம்ம கத்திரிக்காய் தக்காளி வாங்க மாதிரி முடிவு எடுக்க முடியாது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வந்து மெயின் ரோடு இருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கா, பக்கத்தில் அந்த ஸ்கூல் காலேஜில் இருக்கா, அனாலிசிஸ் பண்ணி பார்த்து டெவலப்மெண்ட்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படியே வீட்டில் பெரியவங்கெல்லாம் கூட்டு வந்து காமிக்கலாம், காமிச்சிட்டு எல்லாம் ஓகேனா மட்டும் நம்ம அட்வான்ஸுக்கு பார்ப்போம். அட்வான்ஸு 99000 ரூபா டோட்டல் 1 லாக் ஆயிரும். இல்லை வேண்டாம்னா அந்த 1100 திருப்பி கொடுத்துரும். ஓ, இந்த 1 வீக்குள்ள அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கல அப்படின்னு பட்சத்தில் கொடுத்துருவோம். 1 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி லீகல் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருவோம். இந்த பூமி இதுக்கு முன்னாடியா இருந்துச்சு பட்டாச்சிட்டு அடங்கல் எல்லாமே கொடுத்துருவோம். ஈசி போர்டு கொடுத்துருவோம், அவங்க புக் பண்ண சைட்டுக்கு ஈசி போர்டு கொடுத்துருவோம். அவங்க ஒரு அட்வொகேட்டை கொடுத்து ஒப்பீனியன் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். அப்புறம் வீடா கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிளான் போடுறது, அப்புறம் லோன் ப்ராசஸ் பண்றது, இடத்துக்குமே லோன் கிடைக்கிறனால இடம் வீடுனாலும் லோன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா மேக்ஸிமம் ஒரு 30 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வீடு வேலையை ஆரம்பிச்சோம்னா 5 லிருந்து 6 மாசத்துல வீடுவோம் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் அழகா நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்க ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இது நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஸ்கூட்டி தரங்குறாங்க, இல்லை கோல்டு காயின் தரங்குறாங்க, டிவி சம்திங் ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சைட்லேருந்து என்னென்ன நீங்கள் ஸ்பெஷலாக கொடுப்பீங்க? சரி, நாங்கள் வந்து ப்ராஜெக்டே தங்க மாதிரி டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, சரி சரி. கன்ஸ்ட்ரக்ஷன் 1900 மாதிரி யாரும் பண்ணுறதில்ல. ஓகே, இந்த மாதிரி வந்து இதுவே ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்களும் கேட்டீங்க, ஓகே வரட்டும், எப்போ ரிஜிஸ்டர் பண்ண பார்த்து ப்ரைஸ்லேருந்து என்ன மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்னு பண்ணி கொடுத்தோம். ஓகே, அப்போ உள்ளுக்குள்ளே வரவங்க நம்ம எம்கேஜி தான் பார்த்துட்டு சொன்னால் உங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம், பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, டெஃபினட்டாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நான் எல்லா டீடெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா யூடியூப் சேனலில் நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க, ஆனால் நாங்கள் அங்கே நேரில் போய் பார்க்கும்போது டோட்டலாக அவங்க வீடியோவில் சொன்னதுக்கும் அங்கே இருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் என்னன்னா நீங்கள் நம்ம அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இதுதான் நிதர்சனமான உண்மை. ஈவன் இன்ஃபேக்ட் நம்ம கோல்டு காயின் அது இதுனால ஆஃபர் கூட எதுவுமே கிடையாது, ப்ரைஸெலாம் அவங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி உண்மையை உடச்சி பேசிட்டாரு. பத்தா வரை உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப 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 சூப்பரான ஒரு விஷயம், வெறும் 1100 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான சைட்டு நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுட்டு 1 வீக் டைம் கொடுக்குறாங்க. 1 வீக் டைமில் தாராளமாக நீங்கள் சுற்றி முற்றி எங்கே வேணாலும் விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லா லொக்கேஷனுமே கரெக்டாக இருக்கா, சுற்றி முற்றி இருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி செக் பண்ணி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு 1 வீக் டைம் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரியல் எஸ்டேட்டில் வேறு யாருமே பண்ணது கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு அந்த 1 வீக்கில் சாட்டிஸ்ஃபைட் இல்லை அப்படினாலும் தாராளமாக 1 ரூபா கூட பிடிக்காம அந்த 1100 ரூபா அப்படியே திருப்பி உங்களுக்கு கையிலேயே கொடுத்துட்றாங்க. ஸோ மறக்காமல் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இந்த சரௌண்டிங்கில் ஏதாவது வீடு பார்க்கணுட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்க இந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணி கொடுங்க. இதோட இந்த வீடியோ வாங்க பண்ணிக்கிறேன். உங்களாடியும் டேக் கேர், டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி வரணுங்கண்ணோ.